Hi all, welcome to Arthi Balaji Makeover Styles. Yes, இது வந்து ஒரு ஷூட் மேக்கப் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு பண்ண ஒரு ஷூட் மேக்கவர். அதுக்கு முன்னாடி அந்த இடம்லாம் எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கிளிப் எடுத்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எஸ் நவ் ஆல் செட் ஃபார் த ஆக்ட்ரஸ் டு என்டர். ஸோ எஸ் திஸ் இஸ் இனியா. ஸோ இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. Such a beautiful and humble and down to nature வந்து இனியா கிட்ட நான் பார்த்தேன். And very comfortable to work. என்னால் ஸ்டார்டிங்லேருந்து எடுக்க முடியல. பட் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ண ஒரு ரீசன் வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. லைக் பிகினர்ஸ் இருக்கீங்க, புதுசாக கற்றுக்கலாமா, இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ மைட் பி யாருக்காவது எங்கேயாவது இந்த வீடியோ வந்து மைட் ஹெல்ப் யூ ஆல். லைக் எப்படி இருக்கும் ஒரு ஷூட் மேக்கப்னால், எப்படி இல்லை ஒரு பிகினர் நல்லா படிச்சிருப்பீங்க, அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ ஒரு ஷூட் மேக்கப்ன்றது எப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணேன். ஸோ இனியாவோட மேக்கப் பார்த்தீங்கன்னா, அந்த டீம், ஒரு டீம் இருக்கும். ஒரு ஷூட் மேக்கப் அப்படின்னா ஒரு டீம் இருக்கும். அதாவது ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க, டிசைனர் இருப்பாங்க, ஒரு ஹேர்ட்ரெஸர் இருப்பாங்க, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ ஹேர்ட்ரெஸர் வந்து அம்மா பண்ணுறதுனால நான் அம்மா கிட்ட கொடுத்துட்டோம். அண்ட் மேக்கப் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ மேக்கப்க்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் யூஸ்ட் டார்ட். டார்ட் வந்து ஹைலைட்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணேன். அண்ட் ஃபென்டி பியூட்டி யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நார்ஸ் ஃபவுண்டேஷன், இது மூணும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் காஜலுக்கு வந்து ஐ ஹவ் யூஸ்ட் கலர் எசன்ஸ். இப்போ ரீசெண்டாக கலர் எசன்ஸோடைய ஜெல் காஜல் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து ஃபேசஸ் கேனடா உடைய மஸ்காரா. ஸோ நான் கீழேயும் அப்ளை பண்ணுவேன். எப்போயுமே கீழே இருக்கக்கூடிய அந்த லேஷஸ்லேயுமே எப்போயுமே ஐ யூஸ் டு அப்ளை. ஸோ இது கொஞ்சம் நல்லா போல்டாக ட்ரமேட்டிக்காக இருக்கும் கண்ணு பார்க்குறதுக்கு. ஏன்னா ஐஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் அந்த மேக்கப்பில் அப்படின்றதுனால ஐ யூஸ் டு கிவ் மோர் கான்சன்ட்ரேஷன் டு தி ஐஸ். ஸோ எல்லாமே ஒரு சட்டிலாக தான் கேட்டாங்க. ஸோ ஆஸ் ஐ செட், ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு டிசைனர் எல்லாருமே இருக்கும்போது ஒரு டீம் ஒர்க் மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் நம்ம பண்ணணும் இதில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க என்ன கேட்டாங்க, ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகாமல் பண்ணுங்கள் மேக்கப்பு. லைக் ரொம்ப ஹைலைட்டர்ஸ் வேண்டாம், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பலப்பலன்னு அந்த ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு ரெட்ரோ கம் ஒரு அந்த ஆங்கிலோ இண்டியன் ஸ்டைல் ஆஃப் ஒரு லுக் மாதிரி எங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இப்போ அந்த காலத்து அந்த பெயிண்டிங்லாம் பார்த்தா அப்படி தானே இருக்கும், ஒரு மாதிரி ஷைனெல்லாம் இருக்காது அந்த மேக்கப்பில். ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ நம்ம ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்னாலே வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ், டிசைனர்ஸ் எல்லாருமே நம்மளை அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வகையிலையும் நமக்கு மேக்கப் ஆர்டர்ஸ், லைக் கொலாப் அப்படின்னா கண்டிப்பாக பே பண்ண மாட்டாங்க. பட் நமக்கு நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிடைக்கும், நல்ல ஆர்டிஸ்டோடைய ஃபோட்டோகிராஃபி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இனியா வந்து பார்த்தீங்கன்னா ஷீஸ் அன் ஆக்ட்ரஸ். ஸோ நிறைய மூவி மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஸ்பெஷலி தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்கப் நீங்கள் நல்லா கவனிக்கலாம். ஸோ வீடியோ போடுறது அப்படின்றது நிறைய பேர் கற்றுக்கலாம் நிறைய விஷயங்களை. ஒரு ஒரு லைட்டிங்கில் எப்படி இருக்குது, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி லைட்ஸ் வச்சுருக்காங்க அவங்களுக்கு. அண்ட் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்கும் போது கூட நிறைய டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபின்றது இப்படி தான் எடுக்கிறது. அந்த மூடு, அந்த பேக்ரவுண்டு க்ரியேட் பண்ணுறோம்ல, அதை வந்து மூடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்ட்ரஸ் என்ன ட்ரெஸ் போட போகிறாங்க, என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும், அதுக்கு வந்து ஒரு பிக் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பிக்கை வந்து நம்ம அதுக்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாமே நம்ம வந்து ஒரு 2-3 days பிஃபோர் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். லாஸ்ட் மினிட்டில் பண்ணுவேன். அண்ட் இனியாவோட நெயில்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, வி மேட் இட். ஸோ பக்காவாக அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி வி ஹவ் அரேஞ்ச்டு. இவங்களுக்கு ரெண்டு லுக் கொடுத்துருந்தேன் அதே சேம் டேயில். பட் அந்த செகண்ட் லுக் ஃபோட்டோகிராஃபி வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. கண்டிப்பாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஃபாஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ஒர்க் எல்லாமேனா, கண்டிப்பாக நான் இன்ஸ்டாகிராமில் தான் போடுவேன். இதே பேரில் தான் இருக்கும், ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸ் அப்படின்ற பேரில் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்க்கலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஏன்னா யூடியூப்பில் போட எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அண்ட் பிகாஸ் கிளாஸஸ் போயிட்டே இருக்குது, ரெகுலராக மேக்கப் கோர்ஸ் எடுத்துகிட்டே இருக்கேன் நான். அண்ட் இன்பிட்வீனில் பிரைட்ஸையும் நான் பார்க்குறேன். அண்ட் ஐ ட்ராவல் த்ரூ அவுட் எவ்ரிவேர் ஃபார் த பிரைடல் மேக்கப். அண்ட் இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பிக் நானும் அம்மாவும் எடுத்துருந்தோம் இனியா கூட. ஸோ நீங்கள் பார்க்கலாம், மேக்கப் வந்து ஒரு ஹெவி லுக்கே இருக்காது, ஒரு மாதிரி நேச்சுரலாக அண்ட் நியூடாகவும் கிடையாது. திஸ் இஸ் நாட் அ நியூட் மேக்கப் அட் ஆல். ஓகே, ஸோ எஸ் எங்களுடைய அடுத்த பேட்ச் வந்து October 15th விஜயதசமி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆஸ்பீஷியஸான டே, அதாவது வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஒரு அந்த சரஸ்வதி தேவியோட அருளோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, October 15th வந்து
நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங் பண்ணணும் கண்டிப்பாக, ஏன்னா எங்களுக்கு லிமிட்டட் சீட்ஸ் தாங்க. பிகாஸ் கொரோனா இன்னும் இருக்கிறதுனால நான் இடுக்கமாக பக்கத்தில் எப்பவுமே இப்படி நெருக்கியெல்லாம் உட்கார வைக்கிறது இல்லை. ஸோ வி டேக் கேர் ஆஃப் யுவர் சேஃப்டி ஆல்சோ. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ காண்டாக்ட் ஆஸ் சூன் ஆஸ் அண்ட் புக் யூர் சீட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பபாய். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.